ஜிகே ஹோம்லி டிப்ஸ் சேனல் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம சேனல் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பக்கத்தில் பெல் வரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, ஒரு சில பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு புத்தகத்தை எடுத்த உடனேயே தூக்கம் வந்துடும், அந்த தூக்கத்தை எப்படி போக்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ராத்திரி ரொம்ப நேரம் கண்முழித்து படிக்காதீங்க. காலையில் எக்ஸாம் இருக்குது, இப்போ படித்தா தான் காலையில் எழுதலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ராத்திரி தூக்கம் வரலனா படிக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஒரு சிலர் தூக்கம் வந்த பிறகு முகத்தை கழுவிட்டோ அல்லது ஒரு டீ குடிச்சிட்டோ படிப்போம் அப்படின்னு படித்தீங்கன்னா நேரம்தான் வேஸ்ட் ஆகும். ராத்திரி தூக்கம் வந்த பிறகு படிக்கிறது பெரும்பாலும் ஞாபகம் இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, ராத்திரி தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கலாம். காலையிலனா ஒரு 4 மணிக்கு பிறகு எப்போனாலும் படிக்கலாம். அதிகாலையில் படிக்கிறது மனசில் நல்லா பதியும், சீக்கிரம் மறக்காது. ராத்திரி சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறது ஒரு சிலரால் சுலபமாக முடியும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ராத்திரி சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் படிக்கணும்னு ஒரு சிலர் எழுந்திரிச்சிருவாங்க, ஆனால் அவங்களுக்கு தூக்கம் விடாது, மறுபடியும் தூங்கலாம் போல் இருக்கும். அவங்க என்ன செஞ்சால் தூக்கம் போகும்னு பார்ப்போம். தூங்கி முழித்த உடனே எந்திரிச்சு நிற்கும்போது கால் பெருவிரல் ரெண்டையும் பூமியில் அழுத்துங்க. அந்த ரெண்டு பெருவிரல் மட்டும் பூமியில் அழுத்தணும், மற்ற 4 விரலும் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படி அந்த பெருவிரலை மட்டும் ஒரு 10 தடவை அழுத்துனீங்கன்னா தூக்கம் போயிடும். ஒரு 2 தடவை அழுத்தும் போதே உங்களுக்கு தூக்கம் போயிடும். 10 தடவை அழுத்திடுங்க, உடனே தூக்கம் போயிடும், சுறுசுறுப்பாயிரும், படிக்கலாம். அடுத்து ஒரு 10 தோப்புக்கரணம் போடுங்க. தோப்புக்கரணம் நல்லா உட்காந்து எந்திரிக்கணும், சும்மா போட்டேன்ற பேருக்கு போடக்கூடாது, நல்லா கீழே உட்காந்துட்டு எந்திரிக்கணும். அப்படி எந்திரிச்சிங்கன்னா உடம்பு உடனே சுறுசுறுப்பாயிரும், இந்த தூக்கம் வந்து அப்படியே போயிடும், உடம்பு சுறுசுறுப்பாயிரும். அடுத்து ஒரு 10 தடவை ஸ்கிப்பிங் போடலாம், அதுவும் உடனே சுறுசுறுப்பு கொடுத்துரும். உங்களால் 10க்கு மேலே போட முடியும் அப்படின்னு போட்டிங்கன்னா டயர்டாயிருவீங்க, அதனால் 10 போதும். 10 போட்டிங்கனாலே சுறுசுறுப்பு வந்துடும், அதுக்கு மேலே போட வேண்டாம். இந்த 3ல் ஏதாவது 1 செஞ்சாலே தூக்கம் உடனே களைஞ்சிரும். இந்த 3 செய்யணும்னு இல்லை, இந்த 3ல் உங்களுக்கு எது செய்ய விருப்பமோ அது செஞ்சிங்கனாலே உங்களுக்கு தூக்கம் களைஞ்சிரும், சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய புது புது விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.